நெல்லையிலிருந்து கேரளாவுக்கு கடத்த முயன்ற 8 டன் ரேஷன் அரிசியை லாரியுடன் பறிமுதல் செய்த போலீசார் கடை விற்பனையாளர் உள்ளிட்ட 4 கைது செய்தனர். திருநெல்வேலி மாநகரம் பேட்டை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் அனிதாவேணி தலைமையில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது MNP தெரு மற்றும் திரிபுர சுந்தரி அம்மன் கோவில் தெருவில் உள்ள 2 ரேஷன் கடைகளில் இருந்து ரேஷன் அரிசி மூட்டைகளை லாரியில் ஏற்றிக் கொண்டிருந்ததை பார்த்து சந்தேகமடைந்த போலீசார் அங்கு சென்று விசாரணை நடத்தினர். அந்த ரேஷன் அரிசியை கேரளத்துக்கு கடத்திச் செல்ல முயன்றது தெரிய வந்தது. தகவல் அறிந்ததும் குடிமைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் ரேஷன் கடையின் விற்பனையாளரான பேட்டையைச் சேர்ந்த பீர் முகமது மகன் சையத் அபு தாகீர், இவரது சகோதரரும் இடையாளருமான மைதீன், பேட்டையைச் சேர்ந்த யக்னசேகன் மகன் ராமசேகன் ஆகியோர் புரோக்கராக செயல்பட்ட பேட்டை மயிலாபுரத்தைச் சேர்ந்த சுப்பையா மகன் கொம்பையாவுடன் சேர்ந்து கேரளத்துக்கு ரேஷன் அரிசி மூட்டைகளை கடத்திச் செல்ல முயன்றது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் 159 மூட்டைகளில் இருந்த 8 டன் ரேஷன் அரிசியையும் 2 லாரிகளையும் பறிமுதல் செய்தனர். இவ்வழக்கு தொடர்பாக மேலும் ஒரு கொம்பையா உள்ளிட்டோரை போலீசார் தேடி வருகின்றனர்.